11th standard physics unit 3 laws of motion book back numerical problem la 5th problem oda solution na inda video la nama discuss panna porom. 5th problem, a bob attached to the string accelerate to back and forth, resolve the force acting on the bob into component. What is the acceleration experience by the bob at the angle theta? So already enna kuduthirukanga appadina bob oru vandu metal ball mari eduthukonga adha vandu oru string la attach pannittu adha accelerate pandrom back and forth la okay va. So adula irukku act aagakoodiya force நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம் ரிசால்வ் பண்ண போகிறோம் டூ காம்பனன்ஸாக அப்படி ரிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் அதை கொடுத்துருக்காங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 3.7 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மெட்டல் பாப்பை ஒரு ஸ்ட்ரிங்கோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த பாப் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிலரேட் ஆகுது, பேக் அண்ட் ஃபோர்த் இதில் ஆக்சிலரேட் ஆகுது. இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. டவுன்வேர்டில் இது எந்த பொசிஷனில் இருந்தாலும் டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் வழியாக அப்வேர்டில் அதாவது அந்த சென்டரை நோக்கி ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னது அப்படின்னா டென்ஷன். இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க, டவுன்வர்ட் டைரக்ஷனில் எம்ஜி அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்வர்டில் அந்த த்ரெட் வழியாக அந்த ஸ்ட்ரிங் வழியாக ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது ஆக்சிலரேட் ஆகி இந்த பொசிஷன் போன உடனேயே அதே டவுன்வர்ட் டைரக்ஷனில் உங்களுக்கு எம்ஜி டென்ஷன் வந்து இப்படி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இது பாருங்கள், ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ ஆங்கிள் எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகலை, பட் இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எம்ஜியும் இதில் ஆக்ட் ஆகக்கூடிய டென்ஷனும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த எம்ஜியை டூ காம்போனண்ட்டாக நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து எம்ஜி காஸ் தீட்டா, அனதர் ஒன் எம்ஜி சைன் தீட்டா. இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டேஞ்சென்ஷியலாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒரு சர்க்கிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா டேஞ்சென்ஷியலாக உங்களுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று சென்ட்ரிஃபீட்டலாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தால் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. டவுன்வேர்டில் எம்ஜி இருக்குது, இதை ஸ்ட்ரிங்கை நோக்கி உங்களுக்கு என்னது டீங்கிறது இருக்குது. ஸோ இந்த எம்ஜியை டூ காம்போனண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஒன்று இந்த ரெண்டுக்கு இடையில க்ரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் உங்களுக்கு தீட்டா. ஸோ இதை ஆக்சிலரேஷன் இப்படி ஆக்சுவலாக போகுது, இப்படி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அங்கே வரும். ஸோ அப்போது நம்ம ரெண்டு காம்போனண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எம்ஜியை இந்த டீட்டா இங்கே இருக்கிறதுனால இது எம்ஜி காஸ் டீட்டா, இங்கே எம்ஜி சைன் தீட்டா. இதில் ரெண்டு ஆக்சிலரேஷன் நடக்குது, ஒன்று டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன், அனதர் ஒன் சென்ட்ரிஃபீடல் ஆக்சிலரேஷன். இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுத போகிறோம். டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம்னா இதுதான் டேஞ்சன்ட் லைன். அதாவது இது சர்க்குலர் மாதிரி நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டேஞ்சன்ட் லைன். ஸோ டேஞ்சன்ட் லைனோட ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்னது அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா நம்ம நோட் பண்ணணும். இந்த பாப் ஆக்சிலரேட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசனே நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாதான் இது என்னாகும் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து இப்படி மூவ் ஆகி ரிட்டர்ன் வரும் ஓகேவா. ஸோ அப்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம நியூட்டன் செகண்ட்லாம் தெரியும், எஃப்சி கோல்ட்டு என்னென்னு தெரியும் உங்களுக்கு எம்ஏ. இது டேஞ்சென்ஷியல் அப்படின்னால முன்னாடி கீழே என்ன போட்டுக்கோங்க, டி போட்டுக்கோங்க. ஸோ அப்போது டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா எம் ஓகேவா. ஸோ டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்க்கு பதிலாக எம்ஏடி ஈக்குவல் டு இங்கே எம் ஜி சைன் தீட்டா. ஸோ எது கேன்சல் ஆயிரும், எம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன்ஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன்ஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா, இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷனில். செகண்ட் ஒன் பார்க்க போகிறது, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரிஃபீட்டல் ஆக்சிலரேஷன்.
சென்ட்ரிஃபீட்டல் மீன்ஸ் இந்த இடத்துல அவுட்வேர்டாக போகுதுல்ல அந்த இது. இதில் எனக்கு அப்வேர்டில் டி அப்படின்ற ஒரு போகுது, டவுன்வேர்டில் எம்ஜி காஸ்டீட்டா. ஸோ நம்ம இது ரெண்டையும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டேஞ்சென்ஷியலுக்கு இதை மட்டும் பார்த்ததும், இப்போ சென்ட்ரிஃபீட்டலுக்கு இந்த ரெண்டையும் பார்க்கணும். அப்வேர்டில் இருக்கிறது இதை ப்ளஸ்ன்னு நோட் பண்ணிக்கோங்க, டவுன்வேர்டில் இருக்கிறத இது மைனஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன எழுதியிருந்தோம் அப்படின்னா, இங்கே எம் ஆக்சிலரேஷன் அப்படின்னு எழுதியிருந்தோம் இல்லையா, டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். இதே மாதிரி எம்னு எழுதிக்கோங்க, இது வந்து சென்ட்ரிஃபீட்டல் ஆக்சிலரேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறது டி, கீழே இருக்கிறது மைனஸ். அப்போ டி மைனஸ் எம்ஜி காஸ்டீட்டா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சென்ட்ரிஃபீட்டல் ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த எம்மை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ டி மைனஸ் எம்ஜி காஸ்டீட்டா டிவைடட் பை எம், இதுதான் செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மோட சொல்யூஷனை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.